Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரே ஒரு நாள் நம்ம வெளியே போறோம்னா குழந்தைங்களுக்கு என்னென்ன திங்ஸ்ல பேக்ல எடுத்துட்டு போலாம் அதுதான் இந்த வீடியோல காமிக்க போறேன். சஹானா 8 மந்த்ஸ்ங்கிறதுனால 8 மந்த்ஸ் பேபிக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போலாங்கிறத இன்னைக்கு நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிளாத் டயப்பர் எடுத்திருக்கேன். இது ஒரு 7-8 ஹார்ஸ் வந்து யூரின் தாங்கும். கூடவே வந்து ஒரு பவுச்சும் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து பழைய கிளாத் டயப்பரை இந்த பவுச்சில் போட்டு புது டயப்பர் மாற்றி விட்டுருவேன். வெட் பைப்ஸ் எடுத்திருக்கேன் நான். தேர்ட் நீங்கள் பார்க்குறது பேடட் அண்டர்வேர். இது ஆப்ஷனல் தான், பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு 2 செட்டு பேடட் அண்டர்வேர் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபோர்த் ஐட்டம் வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. அதை வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மாத்துறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பெரிய டவல், நல்ல பெருசாக இருக்க மாதிரியான ஒரு மஸ்லின் டவல் எடுத்திருக்கேன் நான். ஃபீட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏன்னா சின்ன டவலாக போட்டு நம்ம ஃபீட் பண்ணோம்னா அவங்க தள்ளி கிள்ளி விட்டாங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ பெரிய டவல் மாதிரி பெரிய மஸ்லின் டவல் எடுத்திருக்கேன். அடுத்து குயிக் ட்ரை ஷீட். இது ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து டயப்பர் மாற்றும் போது கீழே இந்த குயிக் ட்ரை ஷீட்டை வந்து விரித்து டயப்பர் மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எப்போவுமே ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். ஸோ ஒரு கோகனட் ஆயில் பாட்டில், 3 கர்ச்சிஃப் எடுத்துப்பேன். அடுத்து வந்து ஒரு சானிடைசர் பாட்டில். அப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க ஒரு டாய்ஸ். எப்போவுமே நம்ம குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அழுதாங்கன்னா அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் 3 வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கலாம். டைப்பர் பேக்கில் இப்போ நான் காமிச்ச திங்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு குயிக் ட்ரை ஷீட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இந்த சூப்பர் பாட்டம் கிளாத் டயப்பர். அடுத்து பேடட் அண்டர்வேர். அப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. மஸ்லின் டவல் வச்சிடுறேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய் பாட்டில் வந்து இந்த பாக்கெட்டில் வச்சுப்பேன். பிளாஸ்டிக் கவர் இந்த பாக்கெட்டில். அவங்களோட டாய் வந்து இந்த சைட் பாக்கெட்டில் வச்சுருவேன். சைட் பாக்கெட்டில் வெட் பைப்ஸ் வச்சுப்பேன். ஏன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் பாக்கெட்டில் வந்து சானிடைசர் பாட்டில். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பாக்கெட்டில் இதுக்குள்ளே வந்து 3 கர்ச்சீஃபும் இங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறம் 3 டிஷ்யூ பேப்பர்ஸ் இங்கே வச்சுருவேன். பின்னாடி ஜிப் பார்க்குறீங்களா, இந்த ஜிப்பை நான் ஓப்பன் பண்ணலாம். இங்கேருந்து ஈஸியாக என்னால் வந்து கிளாத் டயப்பர் குவிக் ட்ரை ஷீட்லாம் எடுத்துக்க முடியும். அதனால தான் பாட்டமில் அது வச்சுருக்கேன். அவசரத்துக்கு டவல் எடுக்கணும்னா இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி நான் வந்து இந்த டவல் எடுத்துப்பேன். நான் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து இந்த ஜிப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த ஹேண்டிலில் இருக்க இந்த கிளிப் பட்டன் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா இதுதான் டக்குன்னு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தை திங்ஸ்லாம் வந்து டைப்பர் பேக்கில் பேக் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன எடுத்துகிட்டு போவேங்கிறது காமிக்கிறேன். நான் 4 திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். ஒன்று வந்து கோம், இன்னொன்று லிப் பாம், தேர்ட் ஐட்டம் வந்து வாலெட், அப்புறம் ஃபோன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.